ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ நேற்று காலையிலே வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நான் அப்டேட் கொடுக்கணுன்னு நேற்றே நினச்சேன் ஆனால் வந்து நிறைய வேலை இருந்ததுனால என்னால் அப்டேட்ஸ் கொடுக்க முடியல ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் கூலான ஒரு பிக்சர்ஸ் வந்து ஷேர் ஆயிருக்கு நம்ம தாத்தா அண்ட் பேரன்ஸ் ஸோ ரெண்டு பேருடைய கொம்போ ஸோ கிளாஸ் போட்டுட்டு செம்மையாக இருக்குது இல்லைங்களா ஸோ அவங்களுடைய அந்த நியூ லுக் ஸோ நம்ம விஜயுமே வந்து நியூ லுக்கில் இருக்காங்க அண்டு ஷூட்டிங் இப்போதைக்கு வந்து அதாவது நேற்று அதாவது ஜூலை ஃபோர்த்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகியிருந்தது இல்லையா அண்டு நம்ம டேரக்டர் பிரவீன் பெனட் சார் லொக்கேஷனில் இல்லை ஸோ அவர் வந்து ஸோ ஃபாரின் போயிருக்காங்க வெக்கேஷனுக்காக ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ நம்ம டேரக்டர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் மட்டும் போல கூடவே இன்னொரு ஒரு பேரையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு இதை அப்கமிங்கில் சொல்கிறேன் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க கொடுக்கலாம்னு இருக்கேன் ஸோ நம்ம விஜய் அண்டு அஜய் ப்ரோ ஸோ தாத்தா மூணு பேரும் இருக்க பிக்சர் இருக்கு இல்லையா ஸோ இந்த பேக்ரவுண்ட் பார்க்கும்போது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது வேறு பிளேஸ் மாதிரி அண்ட் இப்போ இது பார்த்துட்டு வந்து ஸோ நம்ம அசிஸ்டண்ட் டைரக்டர் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஷூட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க மேபி வந்து மகாநதி சீரியலுடைய ஷூட்டிங்காக கூட இருக்கலாம் ஏன் திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டல் சீன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே டவுட்டாக இருக்குது என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து மேபி விஜய்க்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் அதாவது ஒரே ஒரு ஆஃபர் கிடைச்சிது இல்லையா அவங்க ஃப்ரெண்டு மூலமாக ஸோ அவங்க மூலமாக ஏதாவது அந்த ஷூட்டிங்க்காக ப்ரிப்பேர் பண்ணதாக இருக்குமோ அப்படின்னு என்னுடைய டவுட் ஏன்னா வந்து விஜயோட லுக்லேயுமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது செம்ம ஹேண்ட்ஸமாக வந்து ரெடியாக இருக்காங்க இல்லையா ஸோ ரெடின்றத விட அந்த ஹேர் கட்டு ட்ரிம் எல்லாம் பண்ணியிருக்கிறது சொல்கிறேன் ஸோ யார் கூட வந்து நம்ம பிரவீன் பேனட் சார் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ஒய்ஃப் அண்ட் இன்னொரு பேர்னு சொன்னேன் இல்லையா வேற யாரும் இல்லை நம்ம பாரதி கண்ணம்மா அருண் அண்டு ராஜாராணி சீரியலோடைய அர்ச்சனா ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் வந்து போயிருக்காங்க ஸோ ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேருமே வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அந்த ஒரு பிக்சரை வந்து போட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஒரு டேக் வேறு இருக்காங்க ஸோ பயங்கரமாக இருந்தது இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வந்து ஸோ ஃபஸ்ட்டு இந்த மந்தோடைய ஃபஸ்ட்டு ஷூட்டிங்க்கு போகிற ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்ரீனி ப்ரோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க எப்போவும் போல் ஒவ்வொரு டைமும் வந்து மார்னிங் அவங்க கூட வந்து நம்ம விஜயோடைய அசிஸ்டன்ட் ப்ரோவும் வந்து போவாங்க இல்லையா அந்த ஒரு வீடியோ அண்ட் விஜய் காவேரி வாங்கின அவார்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த அவார்டுக்காக வந்து காவேரி வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து அதாவது லக்ஷ்மி பிரியா ரொம்பவே தேங்க் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக பிரவீன் பேனட் சார் ஸோ விஜய் ஆஃப் வீக்கா பீங் விஜய் ஆஃப் வீக்கான்னு சொல்லிட்டு சுவாமி பிரபியும் வந்து டேக் பண்ணியிருந்தாங்க அண்ட் முக்கியமாக வந்து ஃபேன்ஸு ஸோ நீங்கள் இல்லைன்னா வந்து இந்த வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி தேங்க் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே ஸோ ஒரு சூப்பர்வான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ விஜய் காவேரி கண்டிப்பாக வந்து இந்த சீரியலில் இன்னும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்கன்னா இன்னுமே சூப்பர்வாக இருக்கும் ஸோ நம்ம ஒன் பிளேஸ்க்கு வரத்துக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது